இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டு அதேபோன்று சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு கனவான்களின் விளையாட்டாக வர்ணிக்கப்படுகின்றது. இந்த கிரிக்கெட் விளையாட்டு எப்படி ஆரம்ப காலத்தில் காணப்பட்டது என்றால், கேமராக்கள் அப்போது இல்லை. சாதாரணமாக கிரிக்கெட் விளையாடும் போது அந்த கிரிக்கெட் விளையாட்டின் இயல் தகமை பாதிக்காத வகையில் செயற்பட வேண்டும். அதாவது வீரர்களுக்கிடையில் நடுவர்களால் கணிக்க முடியாத சில சந்தர்ப்பங்களில் வீரர்கள் தாங்களே தமது தவறுகளை ஒப்புக்கொண்டு ஆட்டமிழப்புகளை தைரியமாக வழங்குவார்கள். அதேபோன்று நம்பிக்கையின் பிரகாரம் செயற்படும் ஒரு இந்த விளையாட்டு கனவான்களின் விளையாட்டாக ஆரம்ப காலத்தில் வர்ணிக்கப்பட்டது. என்றாலும் அதனுடைய தற்போதைய தன்மை பாதிக்கப்பட்டு வருகின்றது. கிரிக்கெட்டுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில், கனவான் தன்மை பாதிக்கப்படும் வகையில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பதிவாகியிருந்தது. இந்த போட்டியின் மூன்றாம் நாளான நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய வீரரான பென் கிராப்டோக் பந்தை சேதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அது தொடர்பான தகவலை இப்போது பார்ப்போம். ஆஸ்திரேலிய வீரரான கேமரன் பென்க்ராஃப்ட் மஞ்சள் நிற மணல் கடதாசியை போன்ற ஒன்றை காட்சட்டை பையிலிருந்து எடுத்து பந்தை சேதப்படுத்தினார். அதன் பின்னர் மீண்டும் அதனை மறைக்க முற்பட்ட காட்சி கேமராவில் பதிவாகியிருந்தது. கேப்டவுனில் நடைபெற்ற போட்டியின் போது பந்தை சேதப்படுத்தியதை பென்க்ராஃப்ட் ஒப்புக்கொண்டுள்ளார். பந்தின் தன்மையை மாற்றியதாக என் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மதிய போசன இடைவெளியின் போது நாம் கலந்துரையாடினோம். மைதானத்தில் பந்தின் தன்மையை மாற்றுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனினும் அது வெற்றி அளிக்கவில்லை. நடுவர்கள் பந்தை மாற்றினார்கள். இந்த சம்பவம் விளையாட்டரங்கில் உள்ள பிரமாண்டமான திரையில் காண்பிக்கப்பட்ட போது நான் குழப்பமடைந்தேன். அதன் பின்னரே பந்தை சேதமாக்குவதற்கு பயன்படுத்திய டேப்பை மறைப்பதற்கு முயற்சித்தேன். இந்த திட்டம் தொடர்பில் தாம் ஏற்கனவே அறிந்திருந்ததாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைவரான ஸ்டீவன் ஸ்மித் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதே போன்று கவலை அடைந்தேன். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் இந்த விடயத்தை பாரதூரமானது என ஏற்றுக்கொள்கின்றது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ரசிகர்கள் என்ற வகையில் அணி தொடர்பில் பெருமிதம் கொள்ளவே நாம் எதிர்பார்த்துள்ளோம். எனினும் இத்தகைய சம்பவங்கள் அதற்கு வழிகோள்வதாக அமையாது. இந்த நாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டிற்கு மிகவும் கவலையை ஏற்படுத்திய நாளாகும். This morning I have every reason to wake up and not be proud of the team. It's a very sad day for Australian cricket. We all woke up this morning. இன்று காலை எழுந்தபோது நாம் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தோம். இதேவேளை ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் டேவிட் போன ஆகியோர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைவர் மற்றும் உப தலைவர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் இன்று அறிவித்தது. தற்போது நடைபெற்று வரும் மூன்றாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை டிம் பெயின் வழிநடத்துவார் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது கிரிக்கெட் விமர்சகர்களும் வர்ணனையாளர்களும் கடுமையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அதேபோன்று எம்மிட தொடர்பு கொண்ட விசேட கிரிக்கெட் வர்ணனையாளரான இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சஞ்சய் மஞ்சேக்கர் எமக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதே போன்று இலங்கை வர்ணனையாளர்கள் சிலரும் கருத்து தெரிவித்திருந்தனர். இது மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம். அவர்கள் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். இத்தகைய செயற்பாடுகள் ஒருபோதும் நிகழக்கூடாதவை. உணர்வுகள் மற்றும் சொற்ப பிரயோகங்களை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். எனினும் இத்தகைய மோசடிகள் ஒருபோதும் இடம்பெறக்கூடாது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை இது தொடர்பில் அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். சர்வதேச கிரிக்கெட் பேரவை அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். கிரிக்கெட் விளையாட்டின் தாற்பயம் கேள்விக்குறியாகியுள்ளது. இப்போது இவ்வாறான சம்பவம் ஒன்று கிரிக்கெட் அரங்கில் நடந்ததில்லை. எந்த ஒரு தலைவரும் இவ்வாறான தவறை ஒப்புக்கொண்டதும் இல்லை, திட்டமிட்டோம் என கூறவும் இல்லை. கிரிக்கெட்டிற்காகவும் இளம் வீரர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை நிறைவேற்ற வேண்டிய பாரிய பொறுப்பொன்று உள்ளது. இவ்வாறான தவறுகளை இழைப்பவர்களுக்கு தண்டனை வழங்கும் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். ஆட்ட நிர்ணயத்தின் போது சர்வதேச கிரிக்கெட் பேரவை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கின்றது. அதனை போன்று இந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை கடுமையாக செயற்பட வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். இவ்வாறான செயற்பாடுகளை அவதானிக்கும் போது கவலையாக உள்ளது. இங்கிலாந்து மற்றும் இலங்கையில் நான் கிரிக்கெட் விளையாடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறான வெறுக்கத்தக்க செயலை யாரும் செய்யவில்லை. இவ்வாறான
இதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு பாரிய தண்டனை ஒன்றை வழங்குமாறு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனத்துக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவிக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவுக்கு மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளுக்கும் அது எடுத்துக்காட்டாக அமையும். இதேவேளை ஆஸ்திரேலிய வீரர்களின் இந்த செயற்பாடு தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் ட்விட்டர் ஊடாக தமது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மைக்கேல் வான் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். The arm you think about what has happened. அதாவது இந்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையும் அதே போன்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனமும் தீர்மானித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் மைக்கேல் வான் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமரும் இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டுக்கு ஒரு பாரிய இழுக்கு. இவ்வாறான சம்பவங்கள் தமக்கு கவலை அளிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கெவின் பீட்டர்சன் போன்ற வீரர்களும் இது தொடர்பில் வன்மையாக கண்டித்து தமது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கெவின் பீட்டர்சன் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நட்சத்திர வீரர் அவர். அதே போன்று இன்றைய தினம் எமது கலையகத்துக்கு மஹிந்த விஜயசிங்க, இலங்கை கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர், மூத்த விமர்சகர், வருகை தந்திருந்தார். அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆஸ்திரேலியா பொதுவாக இந்த கிரிக்கெட் விஜயங்களின் போது மூன்று விடயங்களை கையாள்வதாக. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கு ஏனைய கிரிக்கெட் விளையாடும் நாடுகள் விஜயம் செய்யும் காலத்தில் அந்த ஆஸ்திரேலியா மூன்று உபாயங்களை கையாள்கின்றது. அதாவது முதலாவதாக ஊடகவியலாளர்களை பயன்படுத்தி அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்து அவர்களை உள ரீதியாக பாதிக்க செய்வது. அடுத்ததாக ஆதரவாளர் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் ஊடாக அந்த அணி விளையாடும் அணி தொடர்பில் விமர்சனங்களை முன்வைப்பது. அதே போன்று நடுவர்களை பயன்படுத்துவது. நடுவர்களை பயன்படுத்துவதை பொறுத்தவரை குறிப்பிட்டு கூற வேண்டுமானால் இலங்கையின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரன் விளையாடும் காலத்தில் அவரது ஆரம்ப காலத்தில் ஆஸ்திரேலிய நடுவர்களான டெரலையார், டெரல் ஹாப்பர் போன்றவர்களை வைத்து முரளிதரன் பந்தை வீசி வருவதாக, கிரிக்கெட்டுக்கு முரணான வகையில் முரளிதரன் விளையாடுவதாக செயல்பட்டார்கள். ஆனால் அவர்களின் பிரதான எதிர்பார்ப்பு முரளி மீதான நம்பிக்கை இல்லை. முரளியை தொடர்பில் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து முரளியை வீழ்ச்சியடைய செய்தால்தான் ஷேன் வான் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற எதிர்பார்ப்பில் தான் அவர்கள் செய்திருந்தார்கள் என்று மஹிந்த விஜயசிங்கை இன்று குறிப்பிட்டு கூறியிருந்தார். உண்மையில் அந்த விடயம் 1995 முதல் 1998 காலம் வரை இடம்பெற்றது என்றாலும் முத்தையா முரளிதரன் சகல விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் 800 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனையாளராக திகழ்கிறார். அதேபோன்று இன்றைய தினம் இந்த செய்தி தொடர்பாக நாம் பார்ப்போமானால் ஆஸ்திரேலிய அணித் தலைவரான ஸ்டீவன் ஸ்மித் அணித்தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். உபத்தலைவர் பொறுப்பிலிருந்து டேவிட் வார்னர் நீக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பென்க்ராஃப்ட்டுக்கு போட்டி கட்டணத்தில் 75% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆஸ்திரேலிய வீரரான டேவிட் வார்னருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அணித்தலைவருக்கு போட்டி கட்டணத்தில் 100% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்கள் வரும் பட்சத்தில் அது தொடர்பாக விசேட தகவல்களை கொண்டுவர நாம் தயாராக இருக்கின்றோம்.